அமெரிக்காவில் இன்னைக்கு எனக்கு சேலஞ்சிங்கான நாள். ஏன்னா இன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன் எதுக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வேலையை வேணாம் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு. வெளிய ஒரே குளிர் அண்ட் டிராஃபிக் வேற. தலை வலிக்குது. ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாம். அமெரிக்காவில் பொதுவாக வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க் இருக்குங்க. முக்காவாசி வந்து ஃபுல் டைம் அண்ட் மீதி பாதி வந்து கான்ட்ராக்டிங். அதாவது பாதி பாதின்னு சொல்லலாம். பாதி வந்து ஃபுல் டைம் ஒர்க்காக இருக்கும், இன்னொன்று வந்து கான்ட்ராக்டிங் ஒர்க்காக இருக்கும். நம்ம இந்தியா மாதிரியே தான். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமில் வந்து கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. உங்களுக்கு லீவ் எடுத்தால் அவங்க வந்து சேலரி வரும் அண்ட் உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும். கான்ட்ராக்டிங்கில் அதெல்லாம் இருக்காது. நீங்கள் லீவ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி கிடையாது, அந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சேலரி அதிகமாக இருக்கும். இதில் மெயினான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமில் உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. ஆனால் கான்ட்ராக்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற வேலை, அது ஒன் இயர் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து போதும்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்து அமுச்சு வச்சிருவாங்க. ரொம்ப ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து கான்ட்ராக்டிங்கில் இருக்கவங்களை ஃபுல் டைமாக எடுத்துப்பாங்க. இது வந்து 10 பேரில் வந்து ஒரு 2-3 பேருக்கு நடக்கும், மீதி 7 பேர் வந்து வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து கான்ட்ராக்டிங்க்கும் நீங்கள் ஃபுல் டைமுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்தியாவிலேருந்து இங்கே ஒர்க் பண்ண வரவங்க ஃபஸ்ட்டு வாட்டி எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிசிஎஸ் சிடிஎஸ் இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனி, இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து உங்களை வீசா ப்ராசஸ் பண்ணி அமுச்சு வைப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு ஃபுல் டைம் ரிசோர்ஸாக இருப்பீங்க. பட் ஆனால் உங்களை வந்து கிளைண்ட் லொக்கேஷனுக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்டிங்லேயோ இல்லை வந்து ஒரு ஃபிக்ஸட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயோ வந்து இங்கே வந்து கிளைண்ட் லொக்கேஷனுக்கு ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் தான் நிறைய இருக்கும். அப்படி இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். அதாவது வந்து இந்த கம்பெனிக்கே நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டிங் அசோசியேட்டாக வந்து ஜாயின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒன்ஸ் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் நோட்டீஸ் போதும், இல்லை ஒரு சில கம்பெனியில் வந்து 1 வீக் நோட்டீஸ் போதும். நீங்கள் இந்த வாரம் சொல்லிவிட்டு அடுத்த வாரம் வந்து நீங்கள் வந்து வேறு இடத்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டக்கு டக்குன்னு வந்து ஆளுங்க வந்து வேறு ஒரு ஜாப் மாறி போகிற மாதிரி இருக்கும். இதில் பர்டிகுலராக எப்போயுமே வந்து எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் வேலை போகிறது அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அமெரிக்காவில் நீங்கள் ஒர்க் வீசாவில் இருக்கும்போது அது வந்து இன்னுமே வந்து ஒரு டைம் பாம்பு பக்கத்தில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது வேலை போயிடுச்சு, உங்களுக்கு வந்து செலவு காசு வேணும், அதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நீங்க 60 நாளுக்குள்ள இன்னொரு வேலையை கண்டுபிடிச்சி அதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டைம் சென்சிட்டிவ் கிளாஸும் இருக்கும். அப்படி இல்லைன்னா லீகலா நீங்க என்ன பண்ணும், 60 நாளுக்குள்ள வேலை உங்களால் வாங்க முடியலன்னா நீங்கள் அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க அந்த ப்ராஜெக்ட் கிட்ட முடிய வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டக் டக் டக்குன்னு சுவிட்ச் ஆகிடுவாங்க. இது வந்து அந்த கம்பெனிக்கும் தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேணுன்ட்டே வந்து 1 வருஷம் ப்ராஜெக்ட் வந்து 2 வருஷம் ப்ராஜெக்ட்டு இல்லை 1.5 வருஷம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு முதல்லே வந்து ஒரு டைம் மைண்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, 1.5 வருஷம் 2 வருஷம் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த 1 வருஷம் முடியும் போதே வந்து, இல்லைப்பா தம்பி பில்லிங் பிரச்சனை, நாங்கள் மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு வந்து ஃபண்டிங் வரல அப்படி இப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 1 வருஷம் ஆகும்போது டக்குன்னு வந்து நடுவில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட். ஏன்னா கிட்ட அந்த ப்ராஜெக்ட் முடியணும் இல்லையா, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க அது ஃபுல்லாக முடியணும் இல்லையா. நீங்கள் வந்து கான்ட்ராக்டர்லாம் வந்து நீங்கள் எப்படி 2 வாரத்தில் போயிடுங்கன்னு சொன்னால் எல்லோரும் போக மாட்டாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ராக்டர்லாம் முதல்லே வந்து வேலை தேட ஆரம்பிச்சிருவாங்க வெளியே. அப்படின்றதுக்காக 1 வருஷம் ப்ராஜெக்ட் 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து 1 வருஷத்தை முடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு தெரியும் தானே. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆளுங்க உள்ளே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வேற இடம் பார்த்து கொஞ்சம் நமக்கு சேஃபாக இருக்க மாதிரி ஒரு நிலைமை வரும்போது ஜம்ப் அடிச்சிருவாங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்கா வந்து ஒர்க் பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அமைச்சிருக்கீங்க, அண்ட் சில பேர் வீசாவும் வாங்கிட்டு வரவும் போகிறீங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு அதே மாதிரி என்னோட கேஸில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷமாக நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தோம், அது வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு மிஞ்சி போனால் வந்து இன்னொரு 3 மாதம் இல்லை 4 மாதத்தில் அது வந்து கம்ப்ளீட்டாக முடிய போகுது. ஓகே டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வேறு கம்பெனிக்கு போகிறேன். ஓ
நீ அப்படி வரியா? அமெரிக்கா வாழ்க்கை அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு வந்துட்டாலே வந்து ஜாப் வந்து சேஃப் செக்யூர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே வந்து H1B ஒர்க் விசா அப்படின்றது நம்ம வந்து எந்த நேரத்தில் எப்போ எதுவுனா நடக்கும். அதனால் வந்து அது கரெக்டாக மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து உங்கள் ஆஃபீஸ் பில்டிங்கில் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து கூட நான் உட்காரலாம். ஸோ வாட்ச் அவுட். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பாபாய், அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.